1990 காத்தான்குடி பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த 103 முஸ்லிம்களை எல்டிடியினர் துப்பாக்கிச் சூட்டுடன் கைக்குண்டு தாக்குதலையும் நடாத்தி படுகொலை செய்கின்றனர். இப்படுகொலையோடு எல்டிடியினர் தமது அராஜகத்தினை கட்டவிழ்க்கின்றனர். நிராயுத பாணிகளான அப்பாவி முஸ்லிம்களை தனது வேட்டை பற்களால் விடுதலை புலிகள் வடக்கிலும் கிழக்கிலும் தான் தோன்றித்தனமாக பதம் பார்க்கத் தொடங்கினர். கொலைகள் கொள்ளைகள் என நொந்து போயிருந்த முஸ்லிம்களை 1990 வடமாகாணத்திலிருந்து தமிழீழ விடுதலை புலிகள் பலவந்தமாக சொந்த மண்ணிலிருந்து வெறுங்கையோடு வெளியேற்றுகின்றனர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் 48 மணி நேர அவகாசத்திலும், யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் வெறும் 2 மணி நேர அவகாசத்திலும் வெளியேற்றப்படுகின்றனர். கை குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், கற்பிணிகள், வயோதிபர்கள், அங்கவீனர்கள் என்ற வேறுபாடுகளின்றி கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் சுமார் 75,000 முஸ்லிம்கள் சொல்லொணா துயரங்களோடு தென்பகுதியில் தஞ்சமடைகின்றனர். அந்தஸ்தோடு வாழ்ந்தவர்கள் அகதிகளாகின்றனர். அனுராதபுரம், குருநாகல், புத்தளம், கொழும்பு உட்பட நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் முகாம்களுக்குள் வாழ நிர்பந்திக்கப்படுகின்றனர். உணவு, சுகாதாரம், கல்வி, ஜீவனோபாயம் என அன்றாட வாழ்க்கை போர்க்களமாகிறது. அல்லல் நிறைந்த அகதி வாழ்க்கை இவர்களை மேலும் விரக்தியுறச் செய்கின்றது. 2002 யுத்த நிறுத்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுகிறது. தாம் வாழ்ந்த இடங்களை பார்க்க வந்த வடமாகாண முஸ்லிம்களுக்கு எல்லாமே பூஜ்யமாகவே தென்பட்டன. இம்மக்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்ட அதேவேளை வீடுகள், தெருக்கள், பாடசாலைகள், மஸ்ஜிதுகள், சந்தைகள் எல்லாமே அடையாளங்களை இழந்து காடுகளாகவும் பாழடைந்த கட்டடங்களாகவுமே மிஞ்சியிருந்தன. 2009 எல்டிடியினர் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு சமாதானம் உதயமாகின்றது. தமது வாழ்வு மறுமலர்ச்சி அடையப் போவதையிட்டு இம்மக்கள் பேரானந்தமடைகின்றனர். வடமாகாணம் உட்பட இலங்கை நாடு இயல்பு நிலைக்கு திரும்புகின்றது. முஸ்லிம்களின் கிராமங்களும் நகரங்களும் மனித சஞ்சாரமேயற்ற மயான பூமியாய் பீதியளித்துக் கொண்டிருந்தன. மீண்டும்
தமது சொந்த ஊர்களுக்கு திரும்புமாறு இம்மக்கள் நிர்பந்திக்கப்படுகின்றனர். விரும்பியோ விரும்பாமலோ முகாம் வாழ்வுக்கு தம்மை பழக்கப்படுத்திக் கொண்ட இவர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டும் என்ற பேராசை இருந்தபோதும் மீள்குடியேற்றம் தொடர்பில் அச்சம் கொண்டுள்ளனர். சொந்த ஊருக்கு போ, சொந்த ஊருக்கு போன்னு சொன்னால் அரசாங்கம் சொன்னால் போக இயலுமா? போய் ரோட்லையா படுத்திருக்குது? நான் போய் பார்த்தேன், 15-20 நாளாக நின்று அங்கே போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே யா எந்த விதமான ஒரு கொடுப்பனவோ செயல்பாடோ கிடையாது. இருந்தபோதும் இம்மக்களில் சிலர் தமது சொந்த பூமியில் கௌரவமாகவும் சுய மரியாதையுடனும் வாழ்வதற்காக மீளக்குடியமர்கின்றனர். மன்னார் மாவட்டத்தில் 13,837 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 1,016 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 1,970 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2,744 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2,989 பேரும் தற்போது மீளக்குடியேறியுள்ளனர். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் தாயக பூமியில் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கும் இம்மக்கள் அகதி வாழ்க்கையினை விடவும் பல்வேறு அசௌகரியங்களுக்கு தற்போது முகம் கொடுக்கின்றனர். எந்த ஒரு உதவியுமே எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. அங்கே இருந்த விட கேவலமாக தான் வாழ்றவங்க, ஒன்றுமே கிடையாது. வைத்தியசாலை வசதி வந்து ரொம்ப கஷ்டம். எங்களோட சமூகமே சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு, சீரழிஞ்சிட்டுது. புனிதத்தலம் ஒன்று இல்லாட்டி அந்த ஊரில் இருந்ததில் அர்த்தம் இல்லை. இன்னும் காரணங்களும் எங்களுக்கு இல்லை, நிப்பாட்டிட்டாங்க. குழந்தைகளுக்கு போசாக்கு இல்லை, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை, காக்கூஸ் இல்லை, நிம்மதியே இல்லை. எங்களுக்குன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. அகதி முகாம்களில் தமது சுய கௌரவத்தினையும் மரியாதையினையும் இழந்து 20 வருடங்களுக்கும் மேலாக அகதிகளாய் அலைக்கழிந்த இம்மக்கள் தமது சொந்த ஊரிலும் அதே நிலைமையில் வாழ்வது துரதிருஷ்டவசமானதே. நிம்மதியாக இருப்போம்னா அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து நிம்மதி இல்லையா? அங்கே அந்த அகதியாக போய் நிம்மதியாக இருந்தோம். இங்கே எங்களோட சொந்த இடம்னு வந்து சரியான அவதிப்படுறோமே. மீள்குடியேறினா இங்கே வந்து வசதியாக இருக்கலாம்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அந்த டைமுக்கு எங்களுக்கு ஒரு ஆவலாகவும் ஆசையாகவும் இருந்த டைம் தான் இங்கே வந்தேன். இல்லாட்டி வரமாட்டோம், அங்கே இருந்திருப்போம். இங்கே வந்து பார்த்தா எந்த ஒரு அடிப்படை வசதியும் முக்கியமான வசதிகள் எதுவுமே இல்லை. அதால எங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ முகாம்களில் தகர குட்டில்களிலும் குடிசைகளிலும் வெந்து போன இம்மக்கள் தற்போது மீள குடியேறியுள்ள தமது பூர்வீக பூமியிலும் குடிசைகளுக்குள்ளும் கொட்டில்களுக்குள்ளும் முடங்கி கிடக்க வேண்டியது இம்மக்களது தலைவிதியா? 2011 நிம்மதி கிடைக்கும் என்று பார்த்தோம், அதுலேயும் நிம்மதி இல்லை. இந்த 2012 போயிட்டுது. கடைசியில் டெண்டு புடவை அடிச்சுக்கொண்டே கிடக்கிற மொழியே என்ன பிள்ளைகள் டிராவில் படுக்க போனாலும் நிம்மதி இல்லை. அங்கால தகர முட்டு இஞ்சால தகர முட்டுகண்டு கத்திக்கண்டு இடைஞ்சலுக்கு சாமஞ்சை கட்டு வைக்க இல்லாது பிள்ளைய நிம்மதியான ஒரு படுக்கை இல்லை. இருக்கிறதுக்கு நிம்மதியான இடமே இல்லை. இது ஒரு கள்ளிக்காடு, மொதல் கள்ளிக்காடு ஒரு பக்கம், கள்ளிக்காடு ஒரு பக்கம். அந்த கள்ளிக்காட்டுக்காரன் இன்றைக்கு படுற கஷ்டம் யார்கிட்ட அல்லாட்டாக நாங்கள் துவா கேட்குறோம். இனி வீடு இல்லை, வேலை புள்ளோட்டியெல்லாம் சீரழிஞ்சு போயிடல. மேலும் சில குடும்பங்கள் பாடசாலைகளிலும் பொது இடங்களிலும் பலவந்தமாக குடியேறியுள்ளனர். ஸ்கூலை விட்டு எங்களை எழுப்ப சொன்னாங்களா இருந்தால் நாங்கள் எங்கே போய் இருக்கிறது, எங்கே போய் தங்குறது, எங்கேயாச்சும் ஒரு காட்டுக்களே நடு ரோட்டில் நிற்க வேண்டிய நிலைமை தான் எங்களுக்கு வரும். திருப்பி இங்கே வந்து ஸ்கூலில் இடம் இல்லாமல் இந்த ஸ்கூலில் 2 வருஷத்து மேலேயாச்சு இங்கே இருக்கிறோம். இவ்வளோ நாளைக்கு யாரும் எந்த உதவியும் செய்யலாம். ஆனால் எங்களுக்கு இதை விட்டு எழும்புறதா இருந்தால் காணி இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவர்களுக்கும் சரி ஏதோ உதவி செஞ்சால் தான் இதை விட்டு எழும்புறதாக நாங்கள் தீர்மானம் எல்லாரும் ஒத்துழைப்பு கேட்டிருக்கிறோம். மனிதனின் அடிப்படை தேவைகளில் மலசல கூடம் இன்றியமையாதது. இம்மக்களில் பெரும்பாலானோர் காடுகளிலேயே தமது இயற்கை கடன்களை பூர்த்தி செய்து கொள்கின்றனர். இது இம்மக்களின் ஆரோக்கியமான வாழ்வுக்கு
பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. டொய்லெட்டில் காட்டுக்கு தான் போய், டொய்லெட் கிடையாது. 3 வருஷமாக டொய்லெட்டே இல்லை. காடுகளில் போ இருக்கும்போதோ அங்கே பூச்சி அட்டையாண்டு அப்படி ஒன்று நடந்துட்டுடா போக்குவரத்து அதில் வந்து சம்மந்தப்படுது. இங்கே இந்த போகிறது கடையில் ஆளுக்கு முடிஞ்சிடும். மேலும் சுத்தமான குடிநீரின்றியும் இம்மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். மேலும் இம்மக்கள் மின்சார வசதி, ஏனைய கீழ்கட்டுமான வசதிகளின்மையால் அன்றாடம் பாரிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொள்கின்றனர். நகரத்தை குடிக்கிறது அன்றைக்கி சரியான கஷ்டம். இதை வந்து அடித்தா தண்ணியே வர்றதில்லை. அப்போ என்ன முடியும், ஒன்றும் செய்யலாது. அடிக்க அடிக்க தண்ணி வருதில்லை. குடி தண்ணிக்கு சரியான கஷ்டம். இந்த 750 குடும்பம் குடிக்கிறாங்க. அதில் பொம்பளை காலம் குடிக்கிறோம், ஆம்பளை மச்சா குடிக்கிறோம். சும்மா டைமாக போயிடுச்சு. நாங்கள் என்ன செய்வோம், தண்ணி தான் கஷ்டம் எங்களுக்கு. இம்மக்களது குடும்ப வாழ்க்கையைப் போலவே சமூக வாழ்க்கையும் சின்னாபின்னமாக்கப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயமே. 3 தசாப்த கால யுத்தத்தினால் பெரும்பாலான பாடசாலைகள் சேதமடைந்தன. புனர் நிர்மாணம் செய்யப்படாத அதே கட்டிடங்களிலும் சில தகர கொட்டில்களிலுமே கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஒரு சமூகத்தின் அச்சாணியாக தொடிப்பட வேண்டிய பாடசாலைகளே முடங்கிக் கிடக்கின்ற போது அச்சமூகத்தின் எதிர்காலம் சிந்திக்கப்பட வேண்டியது. அடுத்தது, எந்த வேறு கட்டட வசதிகள் எங்களுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் பள்ளிக்கூடத்தை பாடசாலையை சீராக நடத்திட்டு போகணுன்றதுக்காக நாங்கள் பாடசாலையை நடத்திட்டு வரோம். பாடசாலைகளைப் போலவே மஸ்ஜிதுகளும் பற்றை காடுகளாய் கைவிடப்பட்டுள்ளன. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த இறை இல்லங்களை புனரமைப்பதற்கு இதுவரை எவரும் முன்வராத நிலையில் மக்கள் தகரக் கொட்டில்களை அமைத்து பல்வேறு சிரமங்களோடு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். புனிதத்தலம் ஒன்று இல்லாட்டி அந்த ஊரில் இருந்ததில் அர்த்தம் இல்லை. இந்த பள்ளிவாசல் வந்து எங்களுக்கு பள்ளிவாசல் தொழுகக்கூடியான வாய்ப்புகள் சும்மா தாரங்கள் இதடிச்சு சும்மா தற்காலிக கொட்டிலில் தான் நாங்கள் தொழுது கொண்டு இருக்கிறோம். இப்போ அந்த பள்ளிவாசலும் எங்களுக்கு பூர்ணமாக அதை அதை வந்து முக்கியமாக அதை அமைச்சு தரவும். இவ்வாறு முற்றிலும் கைவிடப்பட்ட ஒரு சமூகமாகவே வடமாகாண முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எனினும் இறுதிக்கட்ட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஏனைய இன மக்கள் வடமாகாணத்தில் மீளக்குடியமர்ந்து கௌரவமாக வாழ்ந்து வருகின்றனர். சமய, சமூக, பொருளாதார துறைகளில் பிற மதத்தவர்களை தலைநிமிரச் செய்தவர்கள் ஏன் வடமாகாண முஸ்லிம்களை தொடர்ந்தும் அலைக்கழிக்கின்றனர்? யுத்தம், போர் நிறுத்த உடன்படிக்கை, இப்போது சமாதானம் என காலங்களும் நிலைமைகளும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றன. ஏன் இம்மக்களின் கண்ணீர் கதை மட்டும் அப்படியே மாறாமல் வடக்கின் வசந்தத்தில் வடமாகாண முஸ்லிம்கள் மட்டும் வறண்டு போனதேனோ? விடுதலை புலிகளே புனர்வாழ்வு பெற்று விடுதலையாகின்ற போது வடமாகாண முஸ்லிம்கள் இன்னும் விடியலை தேடி ஓடிக்கொண்டிருப்பதன் நியாயம்தான் என்ன? Thank you.